தலைப்புச் செய்திகள். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு. செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. கோடநாடு வழக்கு மீது ஊட்டி நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சிபிசிஐடி போலீசார் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் சிரமமின்றி வாழ்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அறிக்கை. ராமேஸ்வரத்தில் இருந்து இன்று பாத யாத்திரையை தொடங்குகிறார் அண்ணாமலை. யாத்திரையை தொடங்கி வைக்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதால் ராமநாதபுரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். கோவில் ஊழியர்கள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோருக்கு ஊதியம் வழங்குவது தொடர்பான வழக்கு. குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. நெய்வேலி அருகே விளை நிலங்களில் என்எல்சி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட கால்வாய் வெட்டும் பணி தற்காலிக நிறுத்தம். காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு அளிக்கப்படாததால் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல். ஆபரண தங்கம் விலை இன்று திடீர் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 44,400 ரூபாய்க்கு விற்பனை. கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை காட்சிப்படுத்தியது வடகொரியா. கொரிய போர் வெற்றி தின கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஒட்டி பிரம்மாண்ட அணிவகுப்பு. இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த தீவிர முயற்சி. ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேட்டி. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி படுதோல்வி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி.